எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பசலைக்கீரையில் சாம்பார் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க. இதான் அந்த பசலைக்கீரையோட இலை. இது அதோட தண்டு ரோஸ் கலரில் இருக்கும். சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டேன், அதில் பாதி வெள்ளை பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டேன், ரெண்டு பட்டை மிளகாய். பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் அலசி எடுத்துக்கலாம். இந்த அலசி வச்சுருக்க பருப்பில் இதை போட்டுடலாம். கீரையை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா இது வந்து வயிறு புண்ணாக இருக்கிறவங்க இந்த கீரை சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி மலட்டுத்தன்மை உள்ளவங்களும் இந்த கீரை சாப்பிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். புளிச்சேப்பம் உள்ளவங்களும் இந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா அந்த புளிச்சேப்பம் வந்து சரியாயிடும். இந்த கீரை வந்து நல்லா பெரிய இலையாக இருக்குது, அதனால் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அரிஞ்ச கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். பருப்பு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி வேக வச்சிடலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். சித்திராளி மூடி வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, இப்போ இறக்கி நல்லா கிளஞ்சிடலாம். பருப்பை நல்லா கடைஞ்சாச்சு, இப்போ கீரையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம்.
ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சாம்பார்ல தக்காளி போடல அதனால ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கேன் அதை இப்ப கரசி ஊத்திடலாம் இப்ப புளி கரசல வந்து சாம்பாரோட ஊத்திடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப இறக்கி வச்சிரலாம் மண் சட்டி நல்லா சூடாயிட்டு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நாலா கிள்ளி வச்சிருக்கேன் அதை தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் தாளிச்சு வச்சிருக்கத வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார்ல ஊத்திக்கலாம் பசலைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க